வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பிரச்சனைகளையும் பல தகவல்களையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நமஸ்கார், தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ரூஸ்டர் நியூஸ். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். 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 நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல 1000 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ 1001வது வீடியோ. தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோக்கும் நம்மளோட டீம் வந்து ரொம்பவே சின்ன டீம் தான். 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே நம்ம டீமோட டீட்டெயில்ஸ்லாம் கிளியராக பார்த்துருந்தோம். இந்த சின்ன டீமாக இருந்தாலும் அளவுக்கு மீறின ரிசர்ச், கடும் உழைப்புக்கு பிறகு தாங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட வருது. அப்படி போடக்கூடிய வீடியோக்களில் ஒரு சிலருக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களாம் கமெண்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஏதோ ஒரு கட்சி சார்பாக செயல்படுது, ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனம் சார்பாக செயல்படுதுன்னு ஒரு பக்கமாக ஒதுக்குறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன், இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய மிரட்டல்கள்லாம் கூட வந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் உண்மையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். த ரூஸ்டர் நியூஸ் அப்படின்ற சேனல் துவங்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று, பெரும்பாலான சேனல்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேனல்களாக கூட இருக்கட்டும், மிகப்பெரிய மீடியா ஹவுசஸாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனம் சார்பாகவோ அவங்கள சப்போர்ட் பண்ணியோ இல்லை அவங்களோட சப்போர்ட்னாலேயோ இயங்கிட்டு இருக்காங்க. அதனால 100% உண்மையான தகவல்கள் உங்ககிட்ட வருதா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீ ஸ்பிரிட் மீடியா அப்படின்ற ஒரு பாயிண்டோட சுதந்திரமாக எந்த ஒரு கட்சியும் சப்போர்ட் பண்ணாமல் எந்த ஒரு நிறுவனத்தையும் சப்போர்ட் பண்ணாமல் உண்மையான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இதே மாதிரி நிறைய மீடியாக்கள், நிறைய சேனல்ஸ் வந்து வரணுங்க. அப்போ தான் நாட்டில் ஒவ்வொரு மூலம் முடுக்கலையும் நடக்கக்கூடிய உண்மையான விஷயம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேரும். ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு தலைவர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாங்க ஒரு ஒரு மீடியாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மீடியாவும் மக்கள் சார்பாக கேள்விகளை கேட்க ஆரம்பித்தா தான் அந்த கவர்மெண்ட் நல்ல முறையில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும். அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தி ரூஸ்டர் நியூஸ் சேனல் வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற படிக்கலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தி ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.